Hello friends, அனைவருக்கும் தமிழ்நாடு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கஷ்டப்படுபவர்களுக்கு அந்த கஷ்டங்களை தீர்வதற்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். ரெண்டு பரிகாரம் வந்து நான் சொல்ல இருக்கேன், அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நல்ல ஒரு தீர்வான ஒரு வழி தான் இந்த பரிகாரம். இதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னால், நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனிதர்களுக்குமே வந்து பிறக்கும் போதே அவங்களுக்கான தலைவிதி வந்து எழுதப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா, பிறந்ததுலேருந்தே பிரச்சனைகள், துன்பங்கள், அதாவது கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு வருவாங்க. வாழ்க்கையில் வந்து எதுவுமே நல்லா நன்றாக வந்து அமைஞ்சிருக்காது. அப்படியே அமைஞ்சிருந்தாலும் அதனால் கஷ்டங்களை மட்டுமே அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து வந்து அந்த கஷ்டங்களை வந்து அனுபவிக்கும் சூழ்நிலையில் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இதற்கெல்லாம் வந்து முன்கூட்டியே எழுதப்பட்ட அவர்களின் தலைவிதி தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து விதியை வந்து மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மதிய நுட்பத்துமே வந்து நம் தலைவிதியின் படி தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் ஆன்மீக உண்மை. இந்த மதி நுட்பத்தால் மாற்றி அமைக்க முடியாத நம் தலைவிதியை வந்து சப்த கன்னியர்களில் ஒருவரான பிரம்மி தேவியை வந்து வணங்குவதன் மூலமாக மாற்றி அமைக்கலாம். இப்போ அந்த பிரம்மி தேவியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, வைஷ்ணவி, சாமுண்டீஸ்வரி, இந்திராணி, இந்த ஏழு பேருமே வந்து சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்த கன்னியரில் முதன்மையாக இருக்கிறவங்க பிரம்மி தேவி. இந்த பிரம்மி தேவி எப்படி வந்து தோன்றினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். அந்தகாசுரனை சிவபெருமான் வந்து வதம் செய்கிறப்ப அவனுடைய இரத்தத்தில் இருந்து பல அசுரர்கள் வந்து தோன்றாங்க. அவங்கள வதம் செய்வதற்காக சிவபெருமான், திருமால், முருகன், பிரம்மன், இந்திரன் எல்லாருமே வந்து தங்களுடைய சாரீரத்திலிருந்து கன்னியர்களை வந்து தோற்றுவிக்கிறாங்க. அப்போ வந்து பிரம்மாட்ட இருந்து தோன்றியவங்க தான் பிரம்மி. இந்த பிரம்மி தேவி வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அன்னப்பறவையை வாகனமாக கொண்டிருப்பாங்க, ஸ்படிக மாலையை அணிகலனாக கொண்டு நான்கு கரங்கள் கொண்டவளாக பிரம்மி தேவி இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த பிரம்மி தேவியை வந்து வணங்குவதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்களை அறவே வந்து நீக்க போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். முதல் பரிகாரம் என்னென்னா, ஒரு தாம்பால தட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து பித்தளை தட்டுனா ரொம்ப நல்லது. கரும்பு தட்டு இருந்தால் அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மண் தட்டு இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாம்பால தட்டு எடுத்து அதில் வந்து அந்த பித்தளை தட்டில் வந்து நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, அஞ்சு இடத்துல உங்களுடைய தட்டு அளவை பொறுத்து நீங்கள் வந்து அஞ்சு இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற தட்டில் வந்து நீங்கள் இது வந்து சரியாக இருக்கும், அதனால் வந்து இந்த தட்டை நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பித்தீங்கன்னா, நீங்கள் சுத்தமான தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றணும். நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் எங்கே செய்யணும்னா, பூஜை அறையில் வச்சு நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் அம்மன் படம் இருந்தால், அம்மன் சொன்னால் எந்த அம்மனாக கூட இருக்கலாம், அந்த அம்மன் படத்தை வச்சு நீங்கள் வந்து அதற்கு முன்னால் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த நாள் தான் அப்படின்றது கிடையாது, நீங்கள் நாளை கூட நீங்கள் வந்து செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் செய்கிறது வந்து மிகவும் சிறந்தது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த தாம்பாளத்தட்டில் சுத்தமான தண்ணி ஊற்றியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கிட போகிறீங்க. எப்பயுமே வந்து மஞ்சள் வந்து கிருமி நாசினி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மங்களகமான
காரியங்கள் நடப்பதற்கு வந்து நம்ம மஞ்சள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மஞ்சளை வந்து மஞ்சள் தூளை கொஞ்சோண்டு போட்டு நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கணும். அந்த அகல் விளக்கு வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தட்டு நடுவில் வந்து இந்த ரெண்டு அகல் விளக்கையும் கிழக்கு பார்த்தமா பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தீபம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு மலர்களை வைத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மலர் வைக்கணும். அதனால் என்னட்ட மல்லிகைப்பூ இருந்தனால அதை வந்து சுற்றி மல்லிகைப்பூ போட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட வந்து ரோஜாப்பூ இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு அகல் விளக்குலையும் நெய் ஊற்றுங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சுத்திரி வச்சு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறேன். பஞ்சுத்திரி வந்து நீங்கள் சும்மா வச்சு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து திரியை போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விளக்கில் வச்சுட்டு விளக்கில் வச்சு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிருந்தீங்கன்னா நல்லா வந்து தீபம் வந்து எரியும். அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இரண்டு பஞ்சுத்திரி போட்டு நான் தீபம் ஏற்றியிருக்கேன். இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஓம் பிரம்மியே நமக அப்படின்னு 108 முறை வந்து அங்கேயே உட்கார்ந்து தீபத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் கொஞ்சோண்டு கற்கண்டு வந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தினமும் வந்து எந்த நேரத்தில் செய்யணும்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும். அந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து பலன்களை வந்து சீக்கிரமாக பெற முடியும். இந்த மாதிரி தினமும் இந்த பரிகார முறையை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றப்ப நல்லபடியான மாற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து காண்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பரிகாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பரிகாரம் என்னென்னா நீங்கள் வந்து பிரம்மி தேவி வந்து மேற்கு திசைக்கு வந்து அதிபதி. அதனால் உங்கள் வீடு வந்து மேற்கு திசை நோக்கி இருந்துச்சுன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு வாசலில் மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி ஓம் பிரம்மியே நமக அப்படின்னு ஜெபித்து வர உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும். மேற்கு முகம் பார்த்து இருக்கிற வீடுகள் மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டு வாசப்படியில் மேற்கு பார்த்து நீங்கள் தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அறவே அகலும். அதனால் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்கள் ஓம் பிரம்மியே நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுங்க. இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நான் சொல்லிட்டே நீங்கள் வந்து இதை வந்து கடைபிடிங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள், அதாவது பிறந்ததுலேருந்து நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் வந்து சீக்கிரமாக வந்து நிவர்த்தியாகும். இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் அனுப்புங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து எழுதி அனுப்புங்க, அதற்கு வந்து நான் வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.